to see Father Satish back with us. Okay. Not many of us age gracefully, but I see him take the grace quite gracefully. So, praise be to God. Hallelujah. Thank you. The epistle written by Apostle Peter, there are two of them in the Bible, in the New Testament. You will find four questions in all of the these two epistles written by Apostle Peter. Apostle Agi Pedro Eldina Rende Nirubangalile, Nangu Kelvigale Parkamudi, and the Nangu Kelvigalume Pedro Eldina, Mudal Nirubatilia Varagandale, Namagavanikamudi. Renda the Nirubatulum or Kelvi Unde, another the Pedro Yerpum Kelvi Alla. Renda the Nirubam Mundrav the Digaram, Nanga of the Vasanum. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே என்று ஒரு கேள்வியை பார்க்கிறோம். அது அப்போஸ்தலன் எழுப்பின கேள்வி அல்ல. கடைசி காலத்தில் பரியாசக்காரர் வந்து உங்களிடத்தில் இப்படி கேட்பார்கள் என்பதை காண்பிப்பதற்காக அந்த கேள்வி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க. ஆனால் அப்போஸ்தலனை எழுப்பின நான்கு கேள்விகளை ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரத்திலும் மூன்றாவது அதிகாரத்திலும் நான்காவது அதிகாரத்திலும் பார்க்க முடியும். 2:20, 3:13, 4:17, 4:18. அதில் ரெண்டு கேள்விகளோடு இன்று காலையில் இந்த தேவ செய்தியை ஆரம்பிக்கலாம் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விருப்பப்படுகின்றேன். 1 Peter 4:17-18 வசனங்களில் வரும் கேள்விகள். The two questions that we find in the first epistle of Peter, and chapter 4. 1 Peter 4:17-18. Angelukale, for the time has come, the judgment must begin at the house of God. And if it first begins at us, what shall the end of them that obey not the gospel of God? இது ஒரு கேள்வி. தமிழிலே இல்லை 17 போடுங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும் என்ற கேள்வியும், அடுத்த வசனம் 18 வசனத்தில், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்ற கேள்வியும் கேட்கப்படுகிறதை பார்க்கிறோம். And if the righteous scarcely be saved, where shall the ungodly and the sinner appear? என்று காலையில ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்கும் ரெண்டு கேள்விகளாக இந்த கேள்விகளை பார்க்கும்படி உங்களிடத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். The two questions that the Holy Spirit wants to ask us this church this morning are these. தேவனுடைய வீட்டிலே நியாயத்திற்கு துவக்கும் காலமாய் இருக்கிறது. காலம் இனி வரும் என்றல்ல, காலமாய் இருக்கிறது. இட்ஸ் ஆல்ரெடி டைம். The hour of judgment is coming very, very fast. தேவனுடைய நியாயத்திற்கு தேவனுடைய வீட்டிலேயே துவக்கும் காலமாயிருக்கிறது. முந்தி அது நம்மிடத்திலே துவக்கினால் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும் என்ற கேள்வியை ஆண்டவர் நம்மிடத்திலே எழுப்புகிறார். இன்று தேவ பக்தியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அநேக நேரங்களிலே வெளிப்படையான தோற்றத்தின் மூலமாகவே தேவ பக்தியை நாம் அளக்க முடிகிறதாக பார்க்கிறோம். யூ கேன் ஓன்லி மெஷர் டிவோஷன். அதை காட்லினஸ் என்று சொல்லக்கூட நான் விரும்பவில்லை. டிவோஷன், devotion by outward appearances of men and women. வெளிப்புற தோற்றத்தினாலே ஒருவருடைய பக்தியை அளக்கத்தான் நம்மால் முடிகிறது. ஆனால் உள்ளான பக்தியை, ஒருவருடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கும் பக்தியை எப்படி அளப்பது? அளக்க வழி உண்டு என்று வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு முகமதியனை, ஒரு இஸ்லாமியனை எடுத்துக்கொண்டால் அவன் பக்தி உள்ளவன், அவனுடைய மார்க்கத்திலே அவனுக்கு பக்தி இருக்கிறதா என்று எப்படி தெரியும்? ரொம்ப எளிதாக கண்டுபிடித்து விடலாம். வெளி தோற்றத்தினாலே, உள்ளான தோற்றம் அல்ல, வெளி தோற்றத்தினாலே. ஒரு முகமதியனுடைய நெற்றி பொட்டில் அவனுடைய தொழுகையின் தழும்பு இருக்கும். நிஸ்காரம் என்று சொல்வார்கள், நிஸ்கார தழும்பு இருக்கும். 5 வேளையும் தொழுகை செய்கிற ஒரு முகமதியன்
முழங்கால் படியிட்டு குனிந்து நெற்றியை தரையிலே தொட்டு எழுந்திருக்கும் பொழுது அவன் அறியாமலே அங்கே ஒரு தழும்பு, ஒரு கருப்பு, ஒரு தழும்பு உண்டாகிறதை பார்க்க முடியும். இஸ்லாமியர்களுக்குள்ளே அப்படித்தான் அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். ஹாஜிமார்கள் என்று சொல்வார்களே, ஹாஜிகள் எல்லாம் நீங்க பெரும்பாலும் பார்த்தீர்களே, ஆனால் அந்த நிஸ்கார தழும்பு, அந்த தொழுகையின் தழும்பு அவர்கள் நெற்றி போட்டுல இருக்கு. அது அவர்களுக்கு பக்தியின் அடையாளமாக இருக்கிறது. ஒரு இந்துவை எடுத்துக்கொண்டால், இந்து மார்க்கத்தை பின்பற்றுகிறவனை எடுத்துக்கொண்டால், அவன் போட்டுக்கொண்டிருக்கிற உத்திராட்ச கொட்டை, நெற்றியிலே போட்டிருக்கும் அந்த மூன்று பட்டை, உடுத்திருக்கும் காவி, இவைகளை வைத்து அவன் பக்தி உள்ளவன் என்று அவனுடைய கூட்டத்தார், அவனுடைய மார்க்கத்தார் கணித்து விடுவார்கள். பக்தி பரவசமாக இருக்கிறார், பக்தி பழமாக இருக்கிறார் என்றெல்லாம் அவரை பார்த்து சொல்ல முடியும். கிறிஸ்தவத்திற்கு வந்தால், நம்முடைய மார்க்கத்திற்கு வந்தால், ஒருவர் பக்தி உள்ளவரா என்று நாம எப்படி வெளி தோற்றத்தினாலே அளக்கிறோம்? நாம போடும் வஸ்திரங்களினாலே, நம்ம போட்டுக் கொண்டிருக்கும் வெண் வஸ்திரங்களினாலே நம்முடைய பக்தி அளக்கப்படுகிறதை பெரும்பாலும் பார்க்க முடியும். நிறைய அமெரிக்க சபைகளிலே, வெளிநாட்டு சபைகளிலே பார்க்கிறோம், வர்ஷிப் லீடர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா நம்மை மாறி அவர்கள் நம்முடைய ஸ்திரீகளை போல ட்ரெஸ் செய்து கொண்டு வருகிறதை பார்க்க முடியாது. கொஞ்சம் நமக்கு சங்கடமாக இருக்கும், ஆனால் அவர்களுடைய இட்ஸ் ஓகே இன் தேர் கல்ச்சர். பட் வாட் இஸ் ஓகே இன் த கல்ச்சர், இஸ் இட் ஓகே இன் த சர்ச் என்ற கேள்வி எப்பொழுதுமே எழுப்பிக் கொண்டு இருக்க வேண்டும். கல்ச்சருக்கு ஓகே, கலாச்சாரத்திற்கு ஓகே, ஆனால் சபையிலே இது ஒழுங்கா என்ற கேள்வியை நாம் எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். தேவ பக்தியை வெளி தோற்றத்தினாலே அளந்து கொண்டிருக்கும் பொழுதே உள்ளான பக்தியை உள்ள மனுஷனை, மனுஷியை எப்படி கண்டுபிடிப்பது என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். உள்ளான பக்தி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? மற்றவர்கள், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களா என்று கண்டுபிடிப்பதற்காக அல்ல, நான் பக்தி உள்ளவனாக இருக்கிறேன். Am I godly as I appear to be? Am I godly as I claim to be? Is godliness really in me? ஒரு தேவ பயம் எனக்குள்ளே உண்மையாகவே இருக்கிறதா, இல்லை வெளி தோற்றத்தினாலே மட்டுமே என்னுடைய பக்தி அளக்கப்படுகிறதா என்பதை எப்பொழுதுமே சிந்திக்கிறவர்களாக, யோசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6:4 இஸ்ரவேல் தேசத்தினுடைய பக்தியை ஆண்டவர் அளவிட்டு இப்படி சொல்லுகிறார். இஸ்ரவேல் பக்தி உள்ள ஜனம் என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ராயமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலத்தில் தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து போகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இஸ்ரவேலினுடைய பக்தி, எப்ராயிமினுடைய பக்தி, சமாரியாவினுடைய பக்தி காலையில் காணும் மேகத்தை போல, விடியற் காலத்தில் தோன்றும் பனியை போல, கொஞ்ச நேரம் இருக்கிறது, வெயில் வந்தவுடனே அது மறைந்து போகும், ஒழிந்து போகும் ஒரு ஃபினாமினாக இருக்கிறதை கர்த்தர் கண்டுபிடித்து சொல்கிறார். உன்னுடைய பக்தி ஒழிந்து போகும் பக்தி, வெயிலுடைய உக்கிரம் வந்தவுடனே உடைய பக்தி எங்கே போகிறது என்பதை நீயே அறிவாய். அல்லேலூயா. ஏர் கண்டிஷன் ஹாலில் கர்த்தரை ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஆராதிப்பது எளிது, ஆனால் இப்போ பார்த்தோம், திடீரென்று பவர் ஃபெயிலர் ஆயிட்டா உடனே நம்ம மேலே பார்க்குறோம், கீழே பார்க்குறோம், கையில் ஒரு விசிறி கிடைக்குமா என்று பார்க்குறோம், திடீரென்று ஒரு 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 சங்கடம் உண்டாகிறது. The body is so used to these comforts. நமக்கு அதெல்லாம் தேவைப்படுகிறது. அது இல்லாமல் ஆராதனை எப்படி யோசித்து பார்க்கவே முடியும்? ஆனால் இது மர்சி ஆஃப் காட், கர்த்தர் உடனே பவரை கொடுத்துட்டார். இல்லைன்னா இன்னைக்கு எத்தனை பேர் இங்கே அமைதியாக ஒரு சஞ்சலம் இல்லாமல் இருக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. எப்ராயினுடைய பக்தி ஒழிந்து போகும் பக்தி என்று தேவன் சொல்கிறார். இந்த ஒழிந்து போகும் பக்தி இஸ்ரவேலுக்கு எப்படி வந்தது என்பதையும் ஆண்டவர் டயக்னோசிஸ் பண்ணி அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 8:14 இந்த புக் ஆஃப் ஓசியா சாப்டர் 8:14 ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான். இஸ்ரேல் ஹஸ் ஃபர்காட்டன் ஹிஸ் கிரியேட்டர். இஸ்ரேல் ஹஸ் ஃபர்காட்டன் ஹிஸ் கிரியேட்டர். தன்னை உண்டாக்கினவரை இஸ்ரவேல் மறந்து விட்டது.
ஆனால் வேறொரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. கோவில்களை கட்டி கொண்டிருக்கிறார். He is building temples. தேவனுக்கு ஏற்கனவே ஒரு ஆலயம் எருசலேமில் இருக்கிறது. ஒரு ஆலயம் யூதர்களுக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். 20 யூதர்கள் ஒரு பட்டணத்தில் இருந்தால் அவர்கள் சேர்ந்து ஒரு ஜெப ஆலயத்தை, ஒரு சினகாவை கட்டலாம் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இஸ்ரவேலர்கள் போன இடமெல்லாம் ஒரு பச்சை மரத்தை கண்டால் அதை ஒரு விக்கிரக தோப்பாக மாற்றினார்கள். ஒரு கல்லை கண்டால் அதை சிலையாக வடித்து அதை தேவனாக வழிபட்டார்கள். கானானியர்களுடைய தேவனாகிய பாகாலுக்கு உருவம் கொடுத்து பாகாலை தேவனாக வழிபட ஆரம்பித்தார்கள். போற போக்கில பாகாலுக்கு கோவில்களையும் கட்ட ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் சொல்கிறார், நீ உன்னை உண்டாக்கினவரை மறந்து போன. ஆனால் கோவில்கள் கட்டப்பட்டே கொண்டிருக்கிறது. இதுதான் இஸ்ரவேலுடைய பக்தி என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை மறந்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் சில சங்கடங்களை நமக்கு ஏற்படுத்துவார் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு பல நேரங்களில் எச்சரிக்கை தருகின்றதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் உங்கள் யோசனைகளுக்கும் உங்கள் புத்திக்கும் நீங்கள் முதலிடம் கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் மனுஷர்கள் சொல்லும் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அதன் மூலமாக கண்ணீரும் சங்கடமுமே வரும் என்று கர்த்தர் நமக்கு எச்சரிக்கை தருகின்றார். இஸ்ரவேலுக்கும் அப்படித்தான் நடந்தது. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டி தன்னுடைய பக்தியை வேறு விதங்களிலே வெளிப்படுத்தி கொண்டிருந்த பொழுது கர்த்தர் சொன்னார். அதே அதிகாரம் 11 வசனம், ஓசேயா 8:11, அதனால் பலி பீடங்களை அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும் என்று சொல்கிறார். நீ கட்டின கோவில்களே, நீ கட்டின பலி பீடங்களே நீ பாவம் செய்வதற்கு, நீ இடறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய வசனம். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் வேறு எவைகளுக்காவது நாம பிரதானத்தை முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோமே ஆனால் இன்று காலையிலே தேவனுடைய ஆவியானுடைய எச்சரிக்கை நமக்கு நேராக வருகின்றது. அவைகள் நீங்கள் இடறுவதற்கு ஏதுவாகவே முடியும், நீங்கள் தவறி விழுவதற்கு ஏதுவாக முடியும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள், அவர் மேல் பக்தி வைராக்கியமாயிருங்கள். வேறு எந்த நபர் மேலும் வேறு எந்த காரியத்தின் மேலும் நம்முடைய பக்தியை நம்முடைய வைராக்கியத்தை கொடுத்து விடக் கூடாது என்று கர்த்தர் நம்மிடத்துல சொல்லுகிறார். அன்பை கொடுக்கலாம். You can love another man, another person, but do not give your zeal to them. உங்களுடைய வைராக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்து விடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Because our God is jealous God. கர்த்தர் நம்மை வைராக்கியமாக இருக்கிறார். அந்த வைராக்கியம் நம்மிடத்திலிருந்து அவர் திரும்ப எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்துக் கொண்டிருக்கும் பொழுது, இரவெல்லாம் தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்கும் ஒரு காவற்காரனை போல உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் பொழுது, அதே போன்ற பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து திரும்ப எதிர்பார்க்கிறார். அதை கொடுக்காமல் வேறு எவைகளிடத்தில் நம்முடைய பக்தியை வைராக்கியத்தை வைக்கிறோமோ அவைகளை சுக்கு நூறாக உடைத்து நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் அசைத்து காண்பிப்பார். இது கர்த்தருடைய வசனம். நமக்கு உண்மையிலேயே பக்தி இருக்கிறதா என்று எப்படி கண்டுபிடிப்பது? கர்த்தர் நமக்கு ஒரு உயர்வை தரும் பொழுது, When God calls you to a higher level, a higher position, your godliness will be tested. பக்தி என்பது எங்கே வெளிப்படும்? கர்த்தர் நமக்கு ஒரு உயர்வை தரும் பொழுது, ஒரு மேன்மையை தரும் பொழுது, நம்ம எதிர்பாராத நேரத்தில் நமக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுக்கும் பொழுது, அந்த இடத்துல நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருப்பார். இட் இஸ் அ டெஸ்ட் that we do not see coming. பல நேரங்களிலே விசுவாசிகள் காணாமலே அந்த டெஸ்ட் வந்து நிற்கும். பரீட்சை முடிந்த பிறகுதான் தோற்று போனோமே என்றே நமக்கு தெரியும். எப்பொழுது பரீட்சை நடந்தது, எப்பொழுது நம்மை ஆண்டவர் டெஸ்ட் செய்தார் என்றெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் தோற்ற பிறகு ஆவியானவர் உணர்த்துவார், தோற்றுவிட்டாயே பிள்ளையே, தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஒத்த வண்ணமாக நீ உயரவில்லையே பிள்ளையே என்று கர்த்தர் சொல்லுவார். பழைய ஏற்பாட்டிலே 2 புஸ்தகத்திலே யெகூ என்னும் ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். யெகூ ஒரு ராஜாவினுடைய சேனாபதியாக இருந்தான். He was a commander in a king's army. ஒரு ராஜாவினுடைய சேனாபதியாக இருக்கும் பொழுது அவனை போல மற்ற சேனாதிபதிகளும் இருந்தார்கள். He was not the chief commander. He was only one among the other commanders. மற்ற சேனாதிபதிகளிலே ஒருவனாக அவன் இருந்தான். இந்த யெகூ என்னும் மனிதனை தேவன் ஒரு முக்கிய காரணத்துக்காக தெரிந்து கொள்கிறார். ஆகாபு என்னும் ஒரு ராஜா இஸ்ரவேலிலே இருந்தான். இஸ்ரவேலுடைய ராஜாக்களுடைய வரிசையிலே 7
ராஜாவாக இந்த ஆகாப் இருந்தார். ஆகாபும் அவருடைய மனைவி ஏசபேலும் செய்த பொல்லாப்புகளை கர்த்தர் நினைவு கூர்ந்து அவர்கள் மறித்த பிறகும் அவர்களுடைய குடும்பமே பூமியில இருக்கக்கூடாதபடிக்கு கர்த்தர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கிறார். ஆகாபுக்கு சுவரிலே நீர் விடும் ஒரு நாய் கூட இருக்காதபடிக்கு அவர்களை முற்றிலுமாக நான் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார். ஆகாபுடைய துன்மார்க்கம் அவ்வளவு கொடிதாய் இருந்தது. ஏசபேலுடைய துன்மார்க்கம் அவ்வளவு கொடுமையாய் இருந்தது. அந்த கொடுமையான துன்மார்க்கத்தை பார்த்து ஆண்டவர் தீர்மானிக்கிறார், இவர்களுக்கு குடும்பத்திலே சந்ததிகள் பூமியில இருக்கவே கூடாது, அவர்கள் முற்றிலுமாக சங்கரிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானிக்கிறார். அதற்கு ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறார், அவனுடைய பெயர் யெகூ. எங்கோ ஒரு படைத்தலைவனாக இருந்த சேனாதிபதியாக இருந்த இவன் பெயர் சொல்லப்பட கூட முடியாதவனாக இருந்தவன். வேற ஒன்றும் அவனுக்கு மேன்மை இல்லை. அவனை குறித்து வேறு எந்த காரியமும் நமக்கு தெரியாது. அவன் யுத்த வீரனாக இருந்திருக்க கூடும், அதனால தான் அவன் சேனாதிபதியாக யுத்த ஆர்மியில இருந்தான். பட் நத்திங் எல்ஸ் இஸ் டோல்ட் அபவுட் ஹிம். பட் திஸ் யெகூ வாஸ் டெஸ்டட். ஆண்டவர் நமக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும் பொழுது அந்த மேன்மையை எப்படி கையாளுகிறோம் என்பதை கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். உங்களுக்கு உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு ப்ரொமோஷன், நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதையும் ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். இந்த யெகூ என்னும் மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை அவன் செவ்வனை செய்து முடித்தான். He did his job perfectly well. He was mightily used by God in God's hand. கர்த்தருடைய கைகளிலே மிகவும் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் யெகூ. ஆனால் அவன் வழி தவறி போனான். பக்தி இல்லாதவனாக தன்னை காண்பித்துக் கொண்டான். கர்த்தர் எதற்காக அழைத்தார் என்பதை புரிந்து கொண்டான். ஆனால் எங்கே அழைத்து கொண்டு போகிறார் என்பதை மறந்து போனார். அதுதான் முக்கியம் பாருங்க. கர்த்தர் எதற்காக அழைத்தார் என்பதையும் எங்கே நம்மை அழைத்து கொண்டு போகிறார் என்பதையும் நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாச ஜீவியத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் அவைகளை மேற்கொள்ள நமக்கு முடியும். Where is God leading? What is God doing right now in my life? என்பதை நாம் கிரகித்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு தான் we need the spirit of discernment. Why has God given me this position? Why has God anointed me at this level? At this age, why is God calling me into this ministry? என்ற கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். Hallelujah. என்னுடைய காதுகளில் என்னுடைய இருதயத்தில் தோன்றுகிறது தேவனுடைய சத்தம் தானா என்பதை ஆண்டவரிடத்தில் நாம போய் கேட்டு தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். Is it really God? Is it really you that is speaking to me? ஆண்டவரே, நீர் தான் என்னோடு கூட பேசுகிறீரா? அல்லது என்னுடைய மாமிசத்தில் நான் ஏதாவது தவறாக ஒரு உந்துதலினாலே ஏவுதனாலே நான் எதையாவது செய்து கொண்டிருக்கிறேனா என்ற காரியத்தை நாம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யெகூ என்னும் மனிதன் ஆகாபினுடைய 70 குமாரரை கொலை செய்வித்தான் என்று பார்க்கிறோம். வேத புஸ்தகத்தில் அதை பார்க்கிறோம். ஆகாபுக்கு 70 பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த 70 பிள்ளைகளையும் யெகூ கொலை செய்வித்தான். அதற்கு பிறகு ஆகாபுக்கு உதவியாக வந்த ஒரு ராஜா இருந்தான். அவனுடைய பெயர் அகஸ்தியா. யூதாவின் ராஜாவாகிய அகஸ்தியாவின் 42 சகோதரர்களையும் அவன் சமாரியா போகும் வழியிலே ஆட்டுமயிர் கத்தரிக்கும் துறவண்டியிலே வெட்டி போட்டான் என்று வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. ஆகாபு அவனுடைய அவனுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, யூதா ராஜாவாகிய அகஸ்தியாவின் 42 சகோதரர்கள், அவனுக்கு 42 சகோதரர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? எல்லாருமே அவனுடைய சகோதரர்கள் அல்ல, கசின்ஸ் நெவ்யூஸ் என்று ஒரு பெரிய கூட்டம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. அதில் இருந்த 42 சகோதரர்களையும் இந்த யெகூ கொலை செய்வித்தான். இதெல்லாம் முடிந்து அவன் போய்கொண்டிருக்கும் பொழுது, வழியிலே போய்கொண்டிருக்கும் பொழுது அவன் ரதத்திலே போய்கொண்டிருக்கிறான். அப்பொழுது யோனதாப் என்னும் ஒரு மனிதனை சந்திக்கிறார். ரேகாவின் குமாரனாகிய யோனதாப். அந்த யோனதாபை பார்த்து இவன் சொல்லுகிறான், நீ என்னோட கூட வந்து என்னோட கூட ரதத்தில் ஏறிக்கொள் என்று சொல்லுகிறான். யூ கம் வித் மீ, யூ கெட் ஆன் டு தி சேரியட் வித் மீ என்று சொல்லுகிறான். யோனதாப் கேட்டிருக்க கூடும், வை ஷுட் ஐ கம் வித் யூ ஆன் தி சேரியட் என்று கேட்கும் பொழுது இவன் யெகூ சொல்லுகிறான், நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்று சொல்லுகிறான். 2 ராஜாக்கள் 10:16 வசனம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இப்பொழுது வாசிக்க நேரமில்லை. 2 Kings 10:16 we see Jehu saying this to Jonadab. நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கும் பக்தி வைராக்கியத்தை பார். You come with me and see my zeal for the Lord. So they rode on the chariot என்று பார்க்கிறார். சமாரியாவுக்கு போகிறார்கள்.
ஆகாபு ராஜாவுக்கு மீதியாக இருந்த எல்லாரையும் அழித்து தீரும் அளவும் அவன் சங்காரம் செய்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் செய்தான். கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் என்ன சொன்னதோ அதை அப்படியே அவன் நிறைவேற்றினான், எழுத்தின்படியே நிறைவேற்றினான். ஆகாபுக்கு சூரலே நீர் ஓடும் ஒரு நாய் கூட இருக்காதபடிக்கு நான் அவர்களை முற்றிலும் சங்கரிப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொன்னதை யெகு அப்படியே செய்து காண்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் நீங்கள் உங்களை மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுத்தவாள். கர்த்தர் சொன்ன எல்லா காரியங்களையும் நீங்கள் அட்டவணை போட்டு பட்டியல் போட்டு 1, 2, 3 என்று செய்து முடிக்கலாம். You could be doing all that God has asked you to do, but that still does not mean that you are in the perfect will of God. கர்த்தர் சொன்ன எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தருடைய அந்த முழு சித்தத்திலிருந்து தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். யெகூவுக்கு அப்படி ஒரு சங்கடம் ஏற்பட்டதை பார்த்தேன். இவன் போய்கொண்டிருக்கும் பொழுது அவன் அதற்கு பிறகு சொன்னதுதான் அவனுடைய ட்ரூ கேரக்டரை வெளிப்படுத்துகிறதாக இருந்தது. Jehu was making a spiritual posturing. Jehu very well knew that he was a mighty vessel in the hands of the Lord. கர்த்தருடைய கைகளிலே பெரிய பராக்கிரமசாலியாக பெரிய ஒரு யுத்த வீரனாக இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் என்று அவனுக்கு நன்கு தெரிந்தது. தெரிந்தும் அவன் சொன்ன அடுத்த காரியம்தான் அவருடைய சுபாவத்தை அவனுடைய கேரக்டரை நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. 18வது வசனம் பாருங்க, 2 Kings 10:18. அதிலே அவன் சொல்லுகிறான், ஆகாபு ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், ஆகாபு பாகாலை சேவித்தது கொஞ்சம், யெகு அவனை சேவிப்பது மிகுதி என்று சொல்லுகிறதை பார்த்து. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளே சோதனை. அந்த சோதனையிலே அவன் தோற்று போனான் என்று அந்த வசனத்திலே நான் பார்க்கிறோம். யெகுவே, இஸ்ரவேலிலே அதிகம் யாரும் அறியாதவனாக நீ இருந்த பொழுது உன்னை சேனாதிபதியிலிருந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ண வைத்தது கர்த்தர். உன்னை கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்காக ஒரு பெரிய ஆயுதமாக வல்லமையான பராக்கிரமசாலியாக உன்னை எடுத்து பயன்படுத்தினது கர்த்தர். கர்த்தருடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுதே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுதே, யூ குட் பி அவே ஃப்ரம் த வில் ஆஃப் காட். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளே, தட் த ஸ்பிரிச்சுவல் டேஞ்சர் தட் வி ஆர் ஃபேஸிங் ரைட் நவ். யூ குட் பி அ வர்ஷிப் மேன், யூ குட் பி அ மேன் ஹூஸ் வர்ஷிப்பிங் காட், யூ குட் பி அ மேன் ஹூஸ் ப்ரீச்சிங் அபவுட் காட்ஸ் லவ், you could be a man who is a good father at home, you could be a perfect husband, you could be a perfect wife, you could be a loving brother to many people, but still that does not mean that you are fully devoted to God and his commandments. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கர்த்தருக்கும் நீங்கள் உங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுத்தீர்கள் இருக்கிறீர்கள் என்பதற்கு அது ஆதாரம் அல்ல. யெகூவுடைய வாழ்க்கையின் நம் ரேகம் ஆற்றலுடைய வாழ்க்கையும் நமக்கு காண்பிக்கும் காரியம் அதுதான். அவன் சொல்லுகிறான், ஆகாபு பாகாலை சேவித்தது கொஞ்சம், யெகு அவனை சேவிப்பது மிகுதி என்று சொல்லு. ஆகாபுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதனுடைய சந்ததிகள் கூட ஒருவன் கூட பூமியில் இல்லாதபடிக்கு சங்காரம் செய்யப்பட்டதே அவன் பாகாலை சேவித்ததுதான் காரணம். யெகு அதை நன்கு அறிந்தும் சொல்லுகிறான், நான் இனி செய்ய போகும் காரியங்களை பாருங்கள், அவன் கொஞ்சமாக பாகாலை சேவித்தான், நான் இன்னும் அதிகமாக சேவித்தேன். When promotion comes, do not forget the one who gave you that promotion. உங்களுக்கு ஒரு மேன்மை வரும்போது அந்த மேன்மையிலே ஆழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ளவில்லை. என்னுடைய மேன்மைக்கு பின்னால் இருப்பவர் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. It is not your boss who gave you that promotion. It is not your team leader who has recommended you for the foreign trip. It is God. கர்த்தர் செயல்படுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் தான் அதை நடப்பிக்கிறார். அதனாலே மனுஷர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று, அவர்களுக்கு லாயலாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லும் எல்லா காரியங்களுக்கும் தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மையைப் போல தலையாட்டி கொண்டிருந்தால் கர்த்தருடைய சித்தத்திலிருந்து நீங்கள் விலகி போவதற்கு அதிக நேரம் ஆயிருக்காது. சங்கடம் வந்திருக்கும், போற்று போயிருப்போம், சஞ்சலப்படுவோம். புதிய ஏற்பாட்டுமே தேவன் வல்லமையாக பயன்படுத்தின ஒரு பாத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் பவுலுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்தது. பவுல், திஸ் மேன் பால், ஹேட் அனதர் லைஃப். சவுலாக இருந்த ஒரு காலம் இருந்தது. இன்று அப்போஸ்தலனாக இருக்கிறான்,
இன்று அவருடைய கைக்குட்டையை கொடுத்து அனுப்பினால் ஜனங்கள் எழுந்திருக்கிறார்கள், அவர்கள் சுத்தம் அடைகிறார்கள், சுத்தாங்கம் அடைகிறார்கள். பட் பால் ஹேட் திஸ் வெரி வெரி பிளீக் அண்ட் டார்க் பேக்ரவுண்ட். ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி அவனுக்கு இருந்தது. சவுலாக இருந்த காலத்தில் அவன் சபையை துன்பப்படுத்துகிறவனாக இருந்தான், விசுவாசிகளை பயமுறுத்துகிறவனாக இருந்தான். விசுவாசிகள் உள்ளத்தில் கூட்டம் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் அவனுக்கு அது தெரிய வந்தால் உடனே வீடு புகுந்து அவர்களை எல்லாம் கட்டி அழைத்து கொண்டு எருசலேமுக்கு கொண்டு போவான். அவர்களுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுப்பதுதான் அவனுடைய வேலையாக இருந்தது. ஸ்தேவான் கல்லறியப்படும் பொழுது கல்லறிந்தவர்களுடைய வஸ்திரங்களையும் காலணிகளையும் பாதுகாக்கிறவனாக இருந்த அந்த இரத்தப்பழிக்கு ஆளாக அவன் இருந்தான் என்று நமக்கு தெரியும். ஆனால் இவன் பவுலாக மாறின பிறகு பிலிப்பருக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறான். பிலிப்பி பட்டணத்தில் இருந்த சபைக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறான். அந்த நிருபத்தில் அவன் சொல்லுகிறான், பிலிப்பியன்ஸ் 3:6, நான் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன், கொலைகளை செய்தவன், கொலைக்கு உடந்தையாக இருந்தவன், சபையை துன்பப்படுத்தினவன், பரிசுத்தவான்களையும் பரிசுத்தவாட்டிகளையும் கட்டி இழுத்து கொண்டு போனவன், அவர்களை வைராக்கியமாக நடத்தினவன். இந்த வைராக்கியம் யார் மேலே இருந்தது? அவன் வழிபட்டு கொண்டிருந்த யூத மார்க்கத்து அமைந்த தேவனுடைய, யெகோவா தேவனுடைய மேலே அவனுடைய வைராக்கியம் இருந்தது. ஆனால் காரியங்கள் இப்பொழுது மாறி இருக்கிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. யெகோவா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி அவர் மூலமாகவே ரட்சிப்பு உண்டாகும் என்பதை யூதர்களுக்கு மட்டுமல்ல முழு உலகத்திற்கும் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை சவுல் அறியாமல் இருந்தான். ஏகோவா தேவன் மேல் இருக்கும் பக்தியினாலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்த சவுல் பிற்காலத்திலே சொல்லுகிறான், பரிசுத்தவானாக மாறின பிறகு, அப்போஸ்தலாக மாறின பிறகு, சபைகளை ஸ்தாபிக்கிறவனாக மாறின பிறகு, நிருபங்களை எழுதி சபைகளை உற்சாகப்படுத்துகிறவனாக மாறின பிறகு அவன் சொல்லுகிறான், நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், I am blameless according to the testament of God. பவுலே, இது எப்படி உனக்கு சொல்ல முடியும் என்று கேட்டால் பவுல் சொல்லுவான், நான் முந்தி செய்தவைகளை கர்த்தர் தம்முடைய முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டார். சொல்லுவீங்களா? அலே லூயா. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 2 இடங்களிலே பார்க்கிறோம், நம்முடைய பாவங்கள் நம்முடைய முகத்திற்கு நேராக இருக்கிறது, நம்முடைய பாவங்கள் தேவனுடைய முகத்திற்கு நேராகவும் இருக்கிறது. மிகவும் அபாயகரமான நிலைமை. நம்முடைய பாவங்கள் நம்முடைய முகத்திற்கு நேராக இருக்கும் பொழுது நம்முடைய மனசாட்சி நம்மை பாதிக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் தேவனுடைய முகத்திற்கு நேராக இருக்கும் பொழுது நம்முடைய மனசாட்சி செத்து கொண்டிருக்கிறதுனாலே நம்முடைய பாவங்கள் நம்முடைய முகத்தை விட்டு விலகி தேவனுடைய முகத்திற்கு முன்பதாக நிற்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் முதலிலே நம்முடைய பாவங்களை நமக்குத்தான் வெளிப்படுத்துவார். கூட இருக்கும் ஆட்களுக்கு கூட அதை வெளிப்படுத்த மாட்டார். Our God is such a gentleman God. நான் செய்த அக்கிரமங்களை, நான் செய்த அநியாயங்களை, கூட்டின அறைக்குள்ளே நடந்த அந்த காரியத்தை யாருக்கும் தெரியக்கூடாது என்று நீங்களும் நானும் நினைத்து கொண்டிருக்கும் அந்த அசிங்கங்களை கர்த்தர் ஒருபோதும் வெளியிலே வெளிச்சம் போட்டு காண்பிக்க மாட்டார். அவைகளை உங்களுடைய முகத்திற்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார். ஆனால் மனசாட்சியினாலே பாதிக்கப்படாமல், கர்த்தரோடு கூட ஒப்புரவாகாமல், அந்த பாவங்களை குறித்து பரிதவிக்காமல் தொடர்ந்து பாவமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தால் அந்த பாவங்கள் உங்களுடைய முகத்திற்கு நேராக விலகி தேவனுடைய முகத்திற்கு நேராக வந்து நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவங்கள் உண்மையிலேயே எங்கே இருக்க வேண்டும்? உங்களுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்கள் எங்கே இருக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய முதுகுக்கு பின்னால் இருக்க வேண்டும். சமுத்திரத்தின் ஆழத்திலே அவைகள் இருக்கப்பட வேண்டும். அதுதான் மன்னிக்கப்பட்ட ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை. என்னுடைய பாவங்கள் தேவனுடைய முகத்திற்கு முன்பாக அல்ல, அவருடைய முதுகுக்கு பின்னால் இருக்க வேண்டும். அதை அவர் தூக்கி எரிந்து போட வேண்டும். என்னுடைய பாவங்களை அவர் கழுவி சுத்திகரிக்க வேண்டும், என்னை சுத்திகரிக்க வேண்டும். என்னுடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளிவிட வேண்டும். அதற்காகவே என்னிடத்திலே ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்னை அழைப்பது எனக்கு உயர்வும் மேன்மையும் தருவதற்கு மட்டுமல்ல, எனக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டி கொடுப்பதற்காக மட்டுமல்ல, பெரிய வசதியான வாழ்க்கையை வாழ்வதற்காக மட்டுமல்ல, என்னை அவர் எங்கே அழைத்து கொண்டு போக விரும்புகிறார் என்பதையும் நான் நினைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய கைகளை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். அல்லே லூயா. Never forget why God has called you in the first place. And never forget where God is leading you ultimately. இப்பொழுது உங்களை கர்த்தர் எங்கே அழைத்து கொண்டு போகிறார் என்பதை விட கடைசியிலே நீங்கள் எங்கே கர்த்தரோடு கூட போய் நிற்கப் போகிறீர்கள் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. யோபு என்னும் ஒரு மனிதனை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்று தெரியாமல் திகைத்து நின்ற யோபு
திடீரென்று அவனுடைய வாழ்க்கை தடம் புரண்டு போகிறதை பார்க்கிறான். திடீரென்று அவனுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு புயல் காற்று அடிக்கிறதை பார்க்கிறான். அந்த புயல் காற்றினுடைய வாழ்க்கை முழுவதுமாக அழிந்து போய் கொண்டிருக்கிறதை அவன் கண்டு கொண்டிருந்தான். ஒரே நாளிலே அவனுடைய 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். ஒரே நாளிலே அவனுடைய ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் சபையேர் என்னும் ஒரு கூட்டத்தினாலே சிறைபிடிக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டதை பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகள் இருந்த வீடு இடிந்து விழுகிறது. ஒரு காற்றிலே இடிந்து விழுகிறது. பிள்ளைகள் எல்லாம் மறித்து போகிறார்கள். அவர்களை அடக்கம் பண்ணிவிட்டு வீட்டிற்கு வந்தால் தருமசிலே வியாதி, தோலிலே பெரிய வியாதி, நாற்றம் எடுக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மாமிசம் அழுகி நாரி போயிட்டாலும் என்று பாடினது யோபை குறித்துத்தான் அந்த பாடலாசிரியர் எழுதியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். மாமிசம் அழுகி கொண்டிருக்கிறது, நாரி கொண்டிருக்கிறது, யாருமே அவனுக்கு அருகிலே போக முடியாத நிலைமை. வீட்டிற்கு வந்து கொஞ்சம் ஆசுவாசமாக இருக்கலாம் என்று நினைத்து அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னுடைய தோலை சொரிந்து கொண்டிருக்கும் பொழுது உயர்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சந்தோஷத்திலும் கண்ணீரிலும் உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று எவள் வாக்கு பண்ணினாலோ அவள் அவனுடைய மனைவி வந்து சொல்லுகிறார், நீ இன்னுமா உயிரோட இருக்கிறார், தேவனுடைய நாமத்தை தூஷித்து உன் உயிரை மறைத்துக்கொள் என்று சொல்லுகிறதை பார்த்து எங்குமே அமைதி இல்லாத நிலைமை. கர்த்தர் பேச மாட்டேன் என்கிறார். கர்த்தரிடத்திலே அவன் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறான். கர்த்தர் அமைதியாய் இருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து எந்த ஒரு வெளிப்பாடும் அவனுக்கு வரவில்லை. பக்தனாய் இருந்தான். ஏன் அவனுடைய வாழ்க்கையில் இவைகள் நடந்தது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் தூதர்களுக்கும் மட்டுமே தெரிந்தது. பரலோகத்திலே மட்டுமே தெரிந்தது. சாத்தானுக்கு மட்டுமே தெரிந்தது. அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்று யாருக்குமே தெரியாத சங்கடமான நேரத்தில் அவருடைய துயரமான செய்தியை கேட்டு தூரத்திலிருந்து அவருடைய 3 நண்பர்கள் வந்தார்கள். அவனோட கூட இருப்பேன், அவனை ஆசுவாசப்படுத்துவேன் என்று கிளம்பி வந்தவர்கள். அவர்களை குறித்து யோபு சொல்லுகிறான், நீங்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள் அல்லப்பா. யூ திங்க் யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், யூ திங்க் யூ கேம் டு கன்சோல் மீ அண்ட் கம்ஃபர்ட் மீ, ஆனால் நீங்களெல்லாம் நோவு உண்டாக்குகிறவர்கள். எனக்கு நோவின் மேலே நோவு உண்டாக்குகிறவர்களாக இருக்கிறீர்கள். பல நேரங்களிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கூட இப்படிப்பட்டவர்களை நீங்கள் சந்தித்திருக்கக்கூடும். உங்களை பலப்படுத்துகிறேன் என்று சொல்லி வருகிறவர்கள் உங்கள் பலவீனங்களை சுட்டி காண்பிப்பார்கள். உங்கள் வீட்டிலே ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கூற வருகிறேன் என்று சொல்லி வருகிறவர்கள் எங்காவது குறை கண்டுபிடிக்கலாமா என்று பைனாக்குலர் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறதை பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு, ஜோப்ஸ் கம்ஃபர்டர்ஸ். ஹல்லேலூயா. யோபின் தேற்றரவாளர்கள். அவர்களை நம்பக்கூடாது. அவர்கள் உங்கள் கூடவே இருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று நாம் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நண்பர்களினாலே யோபுக்கு எதுவுமே நடக்கவில்லை. எந்த உற்சாகமும் அவனுக்கு பிறக்கவில்லை. எந்த ஆறுதலும் தேர்தலும் அவனுக்கு உண்டாகவில்லை. அவர்கள் வந்த நேரத்திலிருந்து they had a one point agenda. யோபுவே, உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய தீமையும் கொடுமையும் நடந்திருக்கிறது உன்னுடைய தீமையின் உன்னுடைய துன்மார்க்கத்தினாலே தான் என்று அவர்கள் திரும்ப திரும்ப பல வழிகளிலே பல விதங்களிலே அவனுக்கு உணர்த்த விரும்பினார்கள். ஆனால் யோபு சொன்னான், என்னுடைய உத்தமத்திலே நான் நிலைநிறுத்துகிறேன். ஐ நோ மை ஐ நோ ஹவ் ஐ வாஸ் பிஃபோர் காட்ஸ் பிரசன்ஸ். கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக நான் என்னை எப்படி காத்துக்கொண்டேன் என்று எனக்கு தெரியும் என்று அவன் சாதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய நண்பர்கள் அவனை பாதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த 3 நண்பர்களிலே ஒருவன் இப்படி சொன்னான். அவனுடைய பெயர் எலிபாஸ். எலிபாஸ் என்னும் நண்பன் இப்படி சொன்னான். யோபு 4:6 என் Job 4:6 யோபனுடைய ஒரு நண்பன் இப்படி சொன்னான், உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ. ஹல்லேலூயா. நீ தேவபக்தின்னு போய்கிட்டு இருந்தியே, அந்த தேவபக்தி இப்பொழுது உனக்கு உறுதியாய் நின்றுக்கணும்ல. உன்னுடைய வழிகளிலே உத்தமம் இருந்ததென்றால் அதுதான் உனக்கு நம்பிக்கையை தந்திருக்கணும் இல்ல. இப்போ நீ நம்பிக்கையற்றவனாக எல்லாவற்றையும் இழந்தவனாக எதிர்காலம் இல்லாதவனாக விரக்தியாக வெறுக்கப்பட்டவனாக கைவிடப்பட்டவனாக இருப்பது எதனால்? இந்த தேவபக்தி உனக்கு உதவவில்லையே என்று சொல்லுகிறதை போல எலிபாஸ் கிறிஸ்தி காண்பித்துக் கொண்டிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வி வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தொய்வு வரும்பொழுது, when your life is distorted by storm of an unnatural kind, that's when you will realize who are really for you. உங்களுக்காக உங்களோடு கூட இருக்கிறவர்கள் யார் என்று கண்டுபிடிக்கும் நேரம் அது. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் ஆண்டவரே, அப்படி கண்டுபிடிக்கிற நேரமெல்லாம் எனக்கு இல்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்கு நடக்காமல் என்னை பார்த்து கொள்ளுங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க என்று ஜெபிப்பது நல்லது. யோபுவை போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்தால், யோபுவை போல ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலிலே தூளிலே உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை தூஷியாமலெல்லாம் நாம் இருப்போம் என்று சொல்லும் அளவுக்கு பக்திமான்கள் அல்ல நாம் என்றே நான் விசுவார். அப்படி ஒரு பக்திமான் இருந்தான், அவனுடைய பெயர் யோபு. அவன் அத்தனை சங்கடத்திலும் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கவில்லை என்று பார்க்கும் அதுதான் சாட்சி. அப்படிப்பட்ட சாட்சி நமக்கு இருக்குமா? இருக்குமா என்று கண்டுபிடிக்க கூட எனக்கு தைரியம் இல்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட சங்கடங்களிலே என்னுடைய வாழ்க்கையை பிரவேசித்து விடாமல் இருக்கும் ஆண்டவரே. என்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. என்னுடைய படியை நீ ஒவ்வொரு நாளும் அளந்து தந்தால் போதும் ஆண்டவரே. என்னை நடத்தினால் போதும். காலைதோறும் உம்முடைய புதிய கிருபை என்னை உணர்த்தினால் போதும், என்னை நடத்தினால் போதும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எலிப்பாஸ் சொன்னதை போல, உலகம் உங்களை பார்த்து சொல்லும், உன் பக்தி உன்னை காக்க வேண்டியது தானே, உன்னுடைய பக்தி உன்னை காக்க வேண்டியது தானே, நீ இப்படி நீ பக்தி உள்ளவனாக இருந்தால் உன்னுடைய பக்தி இந்நேரத்தில் உன்னை காத்திருக்க வேண்டுமே என்று உலகம் சொல்லும். ஆனால் பக்தி நம்மை காக்காது. எது நம்மை காக்கும்? வேத புஸ்தகம் சொல்லுகிறது, நம்முடைய பக்தி அல்ல, நம்முடைய நீதியே நம்மை காக்கும். Your righteousness will go before you. Hallelujah. Never ever in the Bible have I read this word that your devotion will go before you. Your devotion will not go before you. Your righteousness will alone go before you. Hallelujah. உங்களுடைய பக்தி உங்களுக்கு முன்பதாக போகாது, உங்களை காக்காது. உங்களுடைய நீதி தான் உங்களை காக்கும். உங்களுடைய நீதி உங்களுக்கு முன்பதாக போகும் என்றுதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். Hallelujah. பக்திக்கும் நீதிக்கும் என்ன வித்தியாசம்? What is the difference between devotion and righteousness? ஆங்கிலத்தில் ரெண்டும் ஒரு போல, கிட்டத்தட்ட ஒரு போல இருக்கிறதாக நமக்கு தோன்றும். ஆனால் ரெண்டுமே ரெண்டு காரியங்கள். பக்தி என்பது என்ன என்று சொல்கிறேன். பக்தி என்பது நான் மற்றவர்கள் எனக்குள்ளே இருக்கிறது என்று வெளிக்காட்ட விரும்பும் காரியம். Devotion is something that I would like people to believe that I have within me. ஆனால் ரைச்சஸ்னஸ் அப்படி இல்லை. ரைச்சஸ்னஸ் உள்ளே இருந்ததுன்னா நீங்கள் அதை வெளிக்காட்ட வேண்டாம், அது வெளிப்பட்டு விடும். அல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால தான் வாய் பேசும். உள்ள இருந்தால் தான் வெளியே வரும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் என்று சொல்லுகிறதை போட, நன்மை உள்ளே இருந்தால் தான் நீதியாக அது வெளிப்படும். நன்மையே இல்லாவிட்டால் எங்கே நீதி வெளிப்படும்? அப்போ பக்தி என்பது நான் மற்றவர்களுக்கு காண்பிக்க விரும்பும் காரியம். இட் இஸ் ஆல்மோஸ்ட் அ ஸ்பிரிச்சுவல் பிரிட்டன்ஸ். இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் பாஸ்டரிங். நான் இப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன், நான் பக்தி உள்ளவனாய் இருக்கிறேன், நான் வேத புஸ்தகத்தை ஒரு நாளில 25 அதிகாரங்கள் வாசிக்கிறவன், நான் ஜெபித்தால் ஒரு மணி நேரம் நேர் முழங்காலிலே நின்று ஜெபிக்கிறவன். இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பாஸ்டரிங். உன்னுடைய ஜெபம்தான் உன்னை காக்கிறது என்று சொல்லக்கூடாது. கர்த்தருடைய கிருபை என்னை காக்கிறேன். அல்லேலூயா. உன்னை ஜெபிக்க வைக்கிறதே கர்த்தருடைய ஆவியானவர். ஜெபத்திற்கு வார்த்தைகளை தருகிறதே தேவனுடைய வார்த்தை தான். உனக்கு ஜெபிக்க முடியாமல் இருக்கும் பொழுது உனக்கு உள்ளாக இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளால் உனக்குள்ளாக இருந்து விண்ணப்பம் பண்ணுகிறது கர்த்தருடைய ஆவியானவர். அப்ப ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறதுல கூட எனக்கு மேன்மை இல்லை. நல்லா பாடுவேன் என்று சொல்லுகிறதுல எனக்கு என்ன மேன்மை இருக்கிறது? இன்று குடித்த சுக்கு காப்பி கொஞ்சம் நெருடலா இருந்தா அது வாயிலிருந்து தொண்டை குழிக்கு இறங்கி போறதுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி விட்டதுன்னா ஒரு பாட்டு கூட பாட முடியாது. அப்புறம் கரகர பிரியாதான். இதுதான் நம்முடைய சரீரம், இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நம்முடைய மேன்மை. என்னுடைய மேன்மை என்று நான் எதை தூக்கி காண்பிக்க முடியும்? என்னுடைய நீதி என்று நான் எதை தூக்கி நான் காண்பிக்க முடியும்? கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் நம்முடைய நீதி என்று எடுத்து காண்பி கர்த்தருக்கு நேராக காண்பிக்கிறதை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? அழுக்கான கந்தை என்று பார்க்கிறார். அழுக்கான கந்தை என்று தமிழில் சொல்லும் பொழுது ரொம்ப நாகரீகமாக இருக்கிறது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓகே என்று நினைக்கிற வண்ணமாக இருக்கிறது. ஆனால் எபிரேய மொழியில அந்த வார்த்தைக்கு அர்த்தம் soiled menstrual cloths. அல்லேலூயா. வழிபாடு உள்ள ஒரு ஸ்திரீயினுடைய அழுக்கான வஸ்திர். இட்ஸ் bloodied. இட்ஸ் smelly. It should be thrown away. It should not be seen. It should be put away. ஆனால் நாம அதைத்தான் எடுத்து ஆண்டவருக்கு காண்பிக்கணும். என்னுடைய நீதி ஆண்டவரே, என்ன பாருங்க ஆண்டவரே, என்னுடைய பக்தி வைராகியத்தை பாருங்க ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரே, நான் கொடுக்கிற காணிக்கு நான் கொடுக்கறத போல தசம பாகம் இந்த சபையில் யாராவது கொடுக்குறாங்களா?
என்றெல்லாம் நாம நம்ம நம் மார்த்தட்டி கொள்ளும் காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தையாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உண்மை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் என்னத்தை காண்பிக்க முடியும்? இந்த வாழ்க்கை இந்த நாசியில சுவாசத்தை ஊதினதே அவர் தானே. அவர் நினைக்கும் நாளிலே இந்த நாசியில சுவாசம் நின்று போச்சு, மரித்து அடக்கம் பண்ணப்படும். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மரித்தோர்லிருந்து என் தேவனை இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி எனக்குள்ளே இருப்பாரே. ஆனால் என்னை மரித்தோர்லிருந்து எழுப்பவும் அவருக்கு வல்லமை உண்டு. அமேன் சொல்லுவீங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு மனிதர்களுடைய பட்டம் தேவையில்லை. ஒவ்வொரு விசுவாசியும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு காரியம், தீர்மானிக்க வேண்டிய ஒரு காரியம், தயவு செய்து மற்றவர்களுக்கு மார்க்கு போடுவதை நிறுத்தி விடுங்கள். தயவு செய்து மற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் கொடுக்கிறதை நிறுத்தி விடுங்கள். அவர் நல்லவர், அவர் மோசமானவர், இவர் இப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர் என்றெல்லாம் சொல்லுகிறதை நிறுத்திவிட்டால் உங்களை குறித்தும் யாரும் மார்க்கு போட வரமாட்டாங்க. உங்களுக்கு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண யாரும் வரமாட்டாங்க. மற்றவர்களை குறித்து நீங்கள் பழித்து சொல்லும் பொழுது உங்களை குறித்து பழித்து சொல்ல ஒரு 1000 நாவுகளை ஆண்டவர் எழுப்புவார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அதே லூயா. அதனால நன்மையை நன்மை என்று சொல்லாமல் இருக்கணும் என்று நான் சொல்லவில்லை. நன்மையை பார்த்தால் தட்டி கொடுக்க வேண்டும், நல்ல காரியங்களை பார்த்தால் அதை ஆமோதிக்க வேண்டும், அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டும். ஆனால் அவர்களை உடனே கொண்டாடி விடக்கூடாது, அவர்களை உயர்த்தி வானலாவை புகழ் தள்ளிவிடக்கூடாது. புகழாரம் எந்த மனிதனையும் கவிழ்த்து போட்டுவிடும் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அதே லூயா. ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் உண்டாக்கிவிடும், நிதானமா போயிருங்க. அவங்கள பாராட்டணும் தோணும், எஸ் கோ அண்ட் ப்ரே ஃபார் தேம், தட் இஸ் எனஃப். God will do greater things for them. Amen சொல்லுவீங்களா? Amen சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பக்தி என்பது நாம் காண்பிப்பது, நீதி என்பது நாம் வெளிப்படுத்துவது, நம்மையும் மீறி வெளிப்படுவது, அதுதான் நீதி. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான உபவாசம் எது என்று கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:6-8 வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். அதை ஸ்கிரீன்ல போடும்படி கேட்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:6-8 வசனங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான உபவாசம் என்றால் என்ன? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட திறமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். உகந்த உபவாசம்னா என்ன? நாம நினைக்கிறோம் காலையில டீ கூட குடிக்காம ஓடி வந்து சபையில முழங்கார் படியிட்டு 2 மணி நேரம் ஜெபித்தால் உபவாசம், டிக் போட்டாச்சு. உகந்த உபவாசம். அது தொடர்ந்து 3 வாரம் செஞ்சிட்டோம்னா நான் ஜப வீராங்கனை, நான் ஜப வீரன் என்றெல்லாம் நினைப்பு வந்துவிடும். தவறல்ல, அது மனித இயல்பு. ஆனால் அதை மாத்திக்கணும். ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், இதுதான்ப்பா உபவாசம். அங்கே எங்கேயுமே ஜபத்தை குறித்து பார்க்கல, எல்லாம் கிரியைகளை குறித்து பார்க்கிறோம். இதெல்லாம் நீ செய்யணும், செஞ்சுட்டு ஜபம் பண்ணணும், ஜபிக்கும் பொழுது இதையெல்லாம் செய்யணும். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்க வேண்டும், நுகத்தடியின் பிணையல்களை நீ அவிழ்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடு. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம் பாருங்க, உன்னுடைய மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்க வேண்டும். இஃப் யூ ஸ்டார்ட் அவாய்டிங் பீப்புள் ஹூ கம் டு யூ ஃபார் கான்சலேஷன், ஃபார் கவுன்சல், ஃபார் சம் ஹெல்ப், அண்ட் இஃப் யூ கெட் இன்டு தி ஹவுஸ் ஆஃப் காட் அண்ட் ப்ரே, தட் ப்ரேயர் ஹாஸ் நோ மீனிங், மை brothers and sisters. உங்களை தேடி ஒருவர் வருகிறார், உதவிக்காக கை நீட்டி வருகிறார், ஒரு ஜபத்திற்காக வருகிறார், ஒரு ஆலோசனைக்காக வருகிறார். எனக்கு நேரம் இல்லை, நான் இப்பொழுது உபவாசிக்க போகிறேன் என்று சொல்லி அவர்களை புறக்கணித்து விட்டு இங்கே வந்த 3 மணி நேரம் இல்லை 30 மணி நேரங்கள் நீங்கள் உபவாசித்து ஜபித்தாலும் ஆண்டவர் உகந்த உபவாசம் என்று சொல்ல மாட்டார். உன்னுடைய மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவை எங்கே இருக்கிறதோ அங்கே உன்னுடைய பிரசன்னம் தேவை. அல்லேலூயா. தேவை எங்கே இருக்கிறதோ அங்கே நீ செயல்படவே வேண்டும் என்று கர்த்தர் உன்னிடத்தில் சொல்லுகிறார். அமேன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இந்த உபவாசத்திற்கு தான் பதில் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 9வது வசனம் பாருங்க. அப்பொழுது இவைகளை நீ செய்யும் பொழுது வாசிங்க, 9வது வசனம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. இந்த 6-7 எல்லா காரியங்களும் நீ சொல்லும் பொழுது, நீ அதற்கு பிறகு நீ கூப்பிடும் பொழுது, அதற்கு பிறகு நீ ஜபிக்கும் பொழுது கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். அப்பொழுதுதான் உன்னுடைய பிரேயர் ஆன்சர் பண்ணப்படும் என்று சொல்கிறார். அதற்கு முந்தின வசனம் 8வது வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல
உன் வெளிச்சம் எழும்பி. அந்த வெளிச்சம் என்ன? அதுதான் என்னுடைய நீதி. அல்லேலூயா. என்னுடைய நீதி என்பது என்ன? இத்தனை காரியங்களை நான் ஒழுங்காக செய்து முடிக்கும் பொழுது கர்த்தர் மேலே இருக்கும் பக்தியினாலே, அவருடைய வசனத்தின் மேலே இருக்கும் பற்றுதலினாலே நான் என்னென்ன காரியங்களை செய்து முடிக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய வெளிச்சம் எழும்பி. விடியற்கால வெளுப்பை போல உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். அதான் சொன்னேன், ரைச்சியஸ்னஸ், மை ரைட், ஆண்டவருடைய நீதி அல்ல, என்னுடைய நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை என்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. என்னுடைய நீதி எனக்கு முன்னாலே போகும், கர்த்தருடைய மகிமை, God's glory will guard me from behind. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. மார்ஸ் மேடை என்னும் ஒரு மேடையில நின்று கொண்டு, மார்ஸ் மேடை என்பது ஒரு மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதியில நின்று கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்து மனுஷரை பார்த்து இப்படி சொன்னான். அப்போஸ்தலர் 17:22, Acts of Apostles 17:22. அத்தேனே பட்டணத்தாரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். அத்தேனே பட்டணத்தாரை முதலிலே பவுல் அட்ரஸ் செய்கிறான். இஸ் அட்ரஸிங் த பீப்புள் ஆஃப் தி சிட்டி ஆஃப் ஏதென்ஸ். அத்தேனே பட்டணத்தாரே, நீங்கள் எந்த விஷயத்திலும் மிகுந்த பக்தி உள்ளவர்கள், தேவ பக்தி உள்ளவர்கள் என்று நான் காண்கிறேன். இப்படி சொன்னார் பவுல். ஆனால் அந்த 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 அதிகாரத்திலேயே நம்ம பார்க்குறோம், 16வது வசனம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் 22வது வசனத்தில் பவுல் இதை சொல்லுகிறார். 16வது வசனம் என்ன சொல்லிச்சு? அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருந்தது. அப்படி இருக்கா? 16வது வசனம், 14 இல்லை 16. அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருந்தது. இதெல்லாம் பார்த்தார். அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கீர்கள். அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து, அடுத்த 5 வசனத்துக்கு பிறகும் அத்தேனே பட்டணத்தாரை பார்த்து சொல்கிறார், அத்தேனே பட்டணத்தாரே, நீங்கள் எந்த விஷயத்திலும் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். யார் போய் சொன்னாங்க? பட்டணம் ஃபுல்லா விக்கிரகம், எல்லாம் விக்கிரக கோயிலா இருக்கு. அதை பார்த்துட்டு ஆவியில வைராக்கியம் கொண்டு அனல் உள்ளவராக வந்தார். அத்தேனே பட்டணத்தாரை பார்த்து சொல்றார், நீங்கள் எந்த விஷயத்திலும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் காண்கிறேன். இன்னைக்கு நாம சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு இந்துக்களுடைய புண்ணியஸ்தானத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பெரிய கோபுரங்களை, பெரிய வழிபாடு காரியங்களை எல்லாம் பார்த்து நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் நாம சொல்லிடுவோமா? நம்ம சொல்ல மாட்டோம். அவர் சொல்லுகிறான், அதற்கு அடுத்த வசனத்தில், அதுக்கு அடுத்த வசனங்களில் அதை வெளிப்படுத்துகிறான். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கும் தேவனாகி இயேசுவை நான் காண்பிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 23வது வசனம், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். Paul knew it was easy to condemn those people, but he found a new way to gospel, to spread the gospel, new way to evangelize. சுவிசேஷத்தை கொடுப்பதற்கு ஒரு புதிய வழியை அவன் காண்கிறான். அவர்களை கண்டனம் பண்ணுவது எளிது, என்னப்பா விக்கிரக கோட்டையா இருக்குது, இந்த விக்கிரகங்கள் எல்லாம் கண்ணிருந்தும் காணாது, மூக்கிருந்தும் முகராது, வாயிருந்தும் பேசாது, கையிருந்தும் செயல்படாது என்று சொல்லுவது எளிது. அதைத்தான் நாம் இன்னைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறோம், மினிஸ்ட்ரி ஆஃப் கண்டெம்னேஷன். ஆனா பவுல் அங்கே செய்தது மினிஸ்ட்ரி ஆஃப் கமெண்டேஷன். அல்லேலூயா. அவன் அந்த ஊழியத்தை மாத்திரம் பாருங்க, ஊழியத்தின் யுக்தியை மாற்றுகிறான். அவன் ஆவியிலே வைராக்கியம் கொண்டது உண்மை, யோ விக்கிரகங்களா இருக்குதே என்று ஆவியிலே அடித்து கொண்டான். ஆனால் யோசித்து பார்க்கிறான், பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுக்கிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், என்ன ஊழியத்தை இப்பொழுது நான் கடைபிடிக்க வேண்டும்? மினிஸ்ட்ரி ஆஃப் கண்டெம்னேஷன் இஸ் வெரி ஈஸி லார்ட், ஐ டோன்ட் டு டூ தட், ஷோ மீ அனதர் வே. ஆண்டவர் சொல்கிறார், நீ அவர்களை தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லு. அல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானவராலே தேவனுடைய பவுலுடைய இருதயத்திலே போடப்பட்ட வாக்கியம் என்பதனால தான் ஆண்டவர் இதை வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மினிஸ்ட்ரி ஆஃப் கமெண்டேஷன், நீங்கள் எந்த விஷயத்திலும் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று நான் காண்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், இங்கே பலிபீடங்கள்லாம் இருக்கிறத பார்க்கிறேன், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. மினிஸ்ட்ரி எப்படி மாறுது பாருங்க. அல்லேலூயா. இப்படி மினிஸ்ட்ரி செய்து பார்ப்போமே, இப்படி மினிஸ்ட்ரி செய்து பார்ப்போமே. வேத புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, சங்கீதம் 4 என்று நினைக்கிறேன், சங்கீதம் 4:3, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பக்தி உள்ளவன், இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை.
நான் சொல்லுகிறேன், இன்று ஒரு விக்கிரக கோவிலின் முன்பாக நின்று தோப்பு கரணம் போட்டுக்கொண்டு வாயில கன்னத்தில் அடித்து கொண்டு உருகி நின்று ஜெபிக்க உருகி நின்று வேண்டிக் கொண்டிருக்கிறானே அந்த மனிதன், அவன் ரட்சிக்கப்பட்டால், எனக்கு அன்பானவர்களை நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் செய்த காரியங்களை விட மிக பெரிய காரியங்களை கர்த்தர் அவனை கொண்டு செய்ய வைக்க முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கு என்று தெரிந்து கொண்டார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. It is easy to condemn him, but remember, God may use him tomorrow. God may touch him one day. God may touch him with his son's love one day and use him mightily in the days to come. Alleluia. என்றிருக்கும் சில பிரபலமான ஊழியர்கள் தான் அப்படித்தான் எழும்பினவர்கள். அல்லேலூயா. முருகன் என்பவர் தான் மோகன் என்று மாறினார். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். விக்கிரக கோட்டையில இருந்தவர், இன்னும் அவருடைய குடும்பத்தாரிலே அநேகர் வைராக்கியமான இந்து மார்க்கத்தில் இருக்கிறவர்கள். ஆனால் இன்று பட்டி தொட்டி எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறதுனாலே தேவனை மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பக்தி உள்ளவனை கண்டுபிடிப்பது எப்படி? How can you identify a man who has this godly zeal? தேவன் மேலே பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷனை எப்படி கண்டுபிடிப்பது? நீங்க உடனே முன்னாடி பின்னாடி எல்லாம் பார்க்க வேணும், யாரு இவர் பக்தி உள்ளவரா இல்லை, நான் பக்தி உள்ளவனா என்று நான் எப்படி என்னையே கண்டுபிடித்து பார்ப்பேன்? எனக்கு பக்தி இல்லைன்னா இன்னைக்கு பக்தியோட இங்கிருந்து புறப்பட்டு போக வேண்டும். ஒரு புதிய தீர்மானத்தோட நான் இங்கிருந்து கிளம்பி போக வேண்டும். அதற்காகவே கர்த்தர் என்னை ஆலயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. மூன்று காரியங்களை சொல்லுகிறேன். ஒருவனுக்கு எனக்கு பக்தி உண்டு என்று எனக்கு எப்படி தெரியும்? சங்கீதம் 5:7. பக்தி உள்ளவன் கர்த்தரை பணிந்து கொள். அந்த வசனம் ஃபுல்லாக வாசிங்க. சங்கீதம் 5:7. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். An act of worship. Are you a worshipper? இங்க இருந்து வர்ஷிப்ப நடத்துறவங்க கைய தூக்கு கால தூக்குன்னு சொன்னா தான் உங்களுடைய உறுப்புகள் அசைகிறது என்றால், யூ ஆர் நாட் அ வர்ஷிப்பர் யட். யூ ஹவ் நாட் பிகம் அ வர்ஷிப்பர் யட். எனக்கு இங்க முன்ன யாருமே வேண்டாம். ஸ்கிரீன்ல பாட்டு போடுங்க, மியூசிக் போடுங்க, போடாவட்டியும் போடு இருங்க, நான் ஆராதிப்பேன், நான் கர்த்தரை ஆராதிப்பேன். எனக்கு பாட தெரியுதோ இல்லையோ, எனக்கு ராகம் கரெக்டா வருதோ இல்லையோ, கரகர பிரியாதான் எனக்கு பல நேரங்களில் வருகிறது, பரவாயில்லை, கர்த்தருக்கு அது மிகவும் இன்பமாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். கர்த்தரனுடைய வாழ்க்கையிலே செய்த காரியங்களுக்காக நான் கண்ணீரோட கைகளை உயர்த்தி அவருடைய பரிசுத்த சந்நிதியிலே அவரை பணிந்து கொள்வேன். ஐ வில் பி அ வர்ஷிப்பர். அல்லேலூயா. நான் வெள்ளை வஸ்திரம் தரிக்க வேண்டியதில்லை, பெல்ட்டும் செருப்பும் கூட மேட்சிங்காக நான் வைத்து போட வேண்டிய தேவையில்லை. அப்படி என்னை பக்திமான் என்று காண்பிக்க தேவையில்லை. கூனி குறுகி நடந்து யாரை பார்த்தாலும் பிரைசவா சொல்லி அல்லேலூயா சொல்லிக்கொண்டு நடந்தால் பக்தி உள்ளவன் என்று சொல்ல மாட்டார்கள். பக்தி உள்ளே இருந்து எனக்கு வெளிப்படது, மற்றவர்களுக்கு அது வெளிப்படது. அல்லேலூயா. கர்த்தர் கண்டுபிடித்து விடுவார். டிவோஷன் will be revealed even without your knowledge. But that is not how devotion is. This is godliness will be revealed even without your knowledge. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் சங்கீதம் 4:3. அவனுடைய ஜபம் கேட்கப்படும். 4:3 போடுங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். எனக்கு தேவ பக்தி இருக்கிறதா இல்லையா என்று எப்படி தெரியும்? நான் எழுதி வைத்து ஜெபிக்கும் காரியங்களில, என்னுடைய வேண்டுதல்களில், என்னுடைய விண்ணப்பங்களில அநேகம் காரியங்களுக்கு தேவன் இதுவரைக்கும் பதில் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ அது பரவாயில்லை. அந்த நேரத்தில் என்னை சஞ்சலப்படுத்தின அந்த காரியம் இன்று நான் திரும்பி பார்க்கும்பொழுது அது லேசான காரியம். ஆனால் அன்று அது பெரிய காரியமாக இருந்தது. என்னுடைய விசுவாசத்தையே தடம் புரண்டு செய்துவிடும் போன்ற ஒரு காரியம் அது. இதோடு கூட வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நான் அன்று நினைத்த காரியம் இன்று எனக்கு அற்பமாக தெரியும். ஆனால் அன்று தேவனிடத்திலே போய் நான் ஜெபித்த பொழுது அதற்கு தீர்வை தந்தா. அல்லேலூயா. எவ்ரி ஒன் ஆஃப் யூ மஸ்ட் ஹாவ் அ ப்ரேயர் டயரி. ஒரு ஜெப டயரி இருக்கணும் கையில். அல்லேலூயா. திரும்பி பார்க்கும் பொழுது 2022 2023 கர்த்தர் எத்தனை ஜபங்களுக்கு பதில் தந்தார் என்று நினைத்து பார்க்கும் பொழுது என்னுடைய கால்கள் சறுக்குகிறது என்று நினைக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு கரம் வந்து என்னை நீட்டி பிடித்துக் கொண்டது என்று சொல்லுகிறேன் என்று வாசிக்கிறோமே.
அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் என்னை போக்குவார். இல்லையிலூயா, அவருடைய வார்த்தையின் மேலே நான் நம்பிக்கை உள்ளவனாயிருக்கேன். கடந்த காலங்களில் என்னை போஷித்து, என்னை ரட்சித்து, என்னை பாதுகாத்த தேவன் இனியும் நடத்துவார், இனியும் நடத்துவார், மறுகரை சேர்ப்பார். அலே லூயா. கோஸ்டல் சிட்டிஸ் இன் இந்தியா ஆர் செட் டு பி இன் டேஞ்சர். தேர்ஸ் எ ப்ரெடிக்ஷன் தட் இன் 25 to 30 years த சிட்டி ஆஃப் சென்னை வில் பி அண்டர் த சி, சி லெவலுக்கு கீழே போய்விடும், முழு பட்டணமும் அழிக்கப்பட்டு விடும் என்ற ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கிறது. இதவா இதை செய்தித்தாளில் வாசிக்கிறோம், 25 வருஷம் 30 வருஷம் பொறுத்தானே, அப்போ எனக்கு 70, 80, 90 வயசு ஆயிரும். இல்லை, நான் இருந்தாலும் இல்லை என்றாலும் என்னுடைய பிள்ளைகள் இருப்பார்கள், என்னுடைய சந்ததிகள் இருப்பார்கள், அவர்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். ஆண்டவரே, இது ப்ரெடிக்ஷன் தான், இட் இஸ் நாட் அ ப்ராஃபஸி. லார்ட், ஐ நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ ப்ரெடிக்ஷன் அண்ட் அ ப்ராஃபஸி. தேவா, தேவன் சொல்லவில்லை, நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். தேவனே சொன்னாலும் நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே, என் பட்டணத்தின் மேலே, என் சபையின் மேலே, என் குடும்பத்தின் மேலே, என் பிள்ளைகள் மேலே, இனி பிறக்க போகும் என்னுடைய சந்ததிகள் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்காகவும் நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. அல்லே லூயா. மூன்றாவது காரியம், நான் பக்தி உள்ளவன் என்று எனக்கு எப்படி தெரியும்? யோபு 31:24-28 வரை உள்ள வசனங்கள். யோபு 31:24-28, சீக்கிரம் வாசிங்க. அவன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும். 31:24, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், அடுத்தது என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதளிப்பேன் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. பக்தி உள்ளவன், உண்மையான தேவ பக்தி உள்ளவன் பொன்னின் மேலே வெள்ளியின் மேலே நம்பிக்கையை வைக்க மாட்டான். அதான் யோபு சொல்லுகிறான், இதில் எங்கேயுமே என்னுடைய நம்பிக்கை இருக்கவில்லை. கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமம் சோதரிக்கப்படுவதாய். அல்லேலூயா. உயர்வானாலும் தாழ்வானாலும் நான் நடுநிலைமையாக இருப்பேன். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இட் இஸ் நாட் எக்ஸ்ட்ரீம்ஸ், இட் இஸ் நாட் கோயிங் ஃப்ரம் ஒன் என் டு அனதர். இன்று நல்ல ஆவியில் ஆனால் நாளைக்கு அப்படியே சோகத்தின் தழல், அப்படி அல்ல. நடுநிலைமையாக இருப்பேன். பைபோலார் டிசார்டர்லாம் விசுவாசிகளுக்கு வரக்கூடாது. பைபோலார் டிசார்டர் தெரியல உங்களுக்கு. ஒரு நாள் நல்லா சந்தோஷமா அப்படியே துள்ளி குதிப்பாங்க, அடுத்த நாள் அப்படியே தே பி இன் த டம்ஸ். இட்ஸ் எ டிஸ்ஆர்டர், காட் ஹெல்ப் தெம். அப்படி நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கக்கூடாது. ஒரு நாள் துள்ளி குதிப்பேன், ஆவியில் ஆனாலா இருப்பேன், அடுத்த நாள் கர்த்தர் வாந்தி என்னை வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடும் நிலைமையில இருப்பேன். எங்கே என்னுடைய விசுவாசம்? என்னுடைய தேவன் மேலே என்னுடைய பற்றுதலை நான் வைத்திருப்பேன், அவர் மேலே என்னுடைய நம்பிக்கை இருக்கும். இல்லையா லூயா. தேவ பக்தி இம்மையிலும் மறுமையிலும் பிரயோஜனமானது என்று கர்த்தர் சொல்கிறார், தேவனுடைய வசனம் சொல்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இங்கே இருக்கும் வாலிப பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவ பக்தி இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் பிரயோஜனமானது என்று கர்த்தர் சொல்கிறார். ஏதோ கோயிலுக்கு வரோம், சர்ச்சுக்கு வரோம், ஆலயத்துக்கு வரோம், உங்களுடைய என்ஜினியரிங் சீட் கிடைக்கிறதுக்காக, உங்களுடைய நீட் எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு மட்டும் இந்த இயேசு போதும் என்று நினைக்காதிருங்கள். எல்லாம் முடிந்த பிறகு அங்கே தான் போய் நிற்கணும். எல்லாம் முடிந்த பிறகு அவர் முன்னாடி தான் போய் நிற்கணும். வாழ்க்கையை நடந்த எல்லா காரியங்களையும் திரைப்படம் போல ஓட்டி காண்பிப்பார். அப்போ நீட் எக்ஸாம் எல்லாம் அங்கே பேசாது, என்ஜினியரிங் மார்க் எனக்கு பேசாது. அல்லேலூயா. நான் சம்பாதித்த சௌகரியங்கள் அங்கே வந்து எனக்காக கணக்கு பேசாது. என்னுடைய நீதி மட்டுமே எனக்கு பேசும். என்னுடைய நீதி என்பது என்ன? இயேசு கிறிஸ்துனுடைய ரட்சா. அல்லேலூயா. அதையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்னுடைய நீதி, என்னுடைய நீதின்னு அப்புறம் அதுல நம்ம மகிமை பாராட்டக்கூடாது. என்னுடைய நீதி என்பது ஒன்றுமல்ல, நான் தேவனால் மன்னிக்கப்பட்டது. I am a sinner whose sins have been forgiven. அல்லேலூயா. அவ்வளவுதான், நான் அதில் தான் எனக்கு பெருமை, அதில் தான் எனக்கு மகிமை. நான் எப்படியோ இருந்தேன், எப்படியோ என்னுடைய வாழ்க்கையை அழிந்து போயிருக்க வேண்டும். கர்த்தரனை புதிதாக்கி இருக்கிறார், கர்த்தரனை மறுரூபப்படுத்தி இருக்கிறார். வாய் திக்குள்ளவனை கொண்டு அத்தனை லட்சம் ஜனங்களை ஆண்டவர் நடத்தினார். பேச முடியாது என்று சொன்னான், 40 வருடங்கள் அவர்களை மேய்த்தானே. அதுதான் கர்த்தருடைய செயல். அமேன். லே லூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
ஒன்று தீமோத்தி 4:8 சரீர முயற்சி அப்பிரயோஜனம் உள்ளது. அற்பம் அல்ல, அப்பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அந்த எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எனக்கு இருக்கு, எனக்கு பிரியமான வாலிப தங்கச்சி தம்பிமார்களாம் அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றிலும் பிரயோஜனமானது உள்ளது. உன்னுடைய போர்ட்ஃபோலியோ உனக்கு உதவாது, உன்னுடைய ரெசியூமே உனக்கு உதவாது, உன்னுடைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் உனக்காக வந்து பரிந்து பேசாது. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் மட்டுமே உனக்காக பரிந்து பேசும். அந்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தமும் அங்கே வந்து பேசாது. இங்கே ஜீவனோட இருக்கும் பொழுதே உன்னுடைய வாழ்நாளிலேயே அந்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால் நீ கழுவப்பட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நீ நீதிமான், பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவன் அங்கீகரிக்கும் பக்தி என்னில் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? மூன்றே மூன்று காரியங்களை சொல்லுகிறேன், முடிந்தால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், கவனமாக இருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பிரசங்கத்தை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவன் அங்கீகரிக்கும் பக்தி என்னில் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, ஆண்டவர் சொல்லுகிறார், ஓடு, நாடு, ரன், சீக். முதல் காரியம் பக்தி என்னில் இருக்க வேண்டுமா? கர்த்தர் சொல்கிறார், ஓடு, இவைகளை விட்டு ஓடு, அவைகளை நாடு. 1 Timothy 6:10-12 வசனங்கள். 1 Timothy 6:10-12 போடுங்க. 1 Timothy 6. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். 11 வசனம், நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி. அதான் முதல் காரியம். எல்லா இச்சைகளையும் விட்டு இன்று ஓட தீர்மானிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் எல்லாம் தீர்மானிக்கணும், இன்று இச்சைகளை விட்டு ஓடி போக நான் தீர்மானிக்கிறேன். லோத்தை போல ஓடிப்போ, மலை நாட்டுக்கு ஓடிப்போ என்று சொல்லும் பொழுது இல்லை இங்கே போறேன் அங்கே போறேன் என்று சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஓடி என்றால் ஓடிடணும், திரும்பி பார்க்கக்கூடாது. ஐயோ இவைகள்லாம் அது ஆண்டவர் திரும்ப தருவார் உனக்கு, புது பட்டணத்தை உனக்கு கட்டி தருவார். லோத்தே, லோத்தின் மனைவியே விட்டு விட்டாயே, ஓடு என்றால் ஓடி விடு, இச்சைகளை விட்டு ஓடி என்ன செய்யணும்? அப்புறம் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. சீக் தோஸ் திங்ஸ், அடையும்படி, பர்பஸ்ஃபுல்லா சீக் பண்ணு, அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நான் சொன்னேன், எதற்காக அழைக்கப்பட்டேன் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனுக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், செப்பரேட். ஆண்டவர் முதலில் சொன்னார், ஓடு, நாடு, ரன் அண்ட் சீக். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், செப்பரேட் யுவர்செல்ஃப், நீ விலகு, விலகு. 2 Timothy 3:4-5 வசனங்கள். 2 Timothy 3:4-5. அல்லேலூயா. மேலும் கடைசி நாட்களில், இல்லைம்மா 1 Timothy 4:4, துரோகிகளா, கடைசி நாட்களில் அங்கிருந்து வரணும், லாஜிக்கல் அங்கிருந்தா வரணும். கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் எழும்புவார்கள், துரோகிகள் எழும்புவார்கள், துன்மார்க்கர் பெருகுவார்கள். துரோகிகளாயும் மனுஷன் எப்படி இருப்பான்? துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும், பக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு, கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஒரே ஒரு ரகசியத்தை சொல்றேன், யார்கிட்டயும் சொல்லிடுறாங்க, நம்ம மத்தியிலே இருக்கிறாங்க, நம்ம சபையிலே இருக்கிறாங்க. ஏன்னா தேவ பக்தி உள்ளவர்களாய் வேஷம் போட்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள். அவங்க வெளியிலலாம் இல்லைங்க, வெளியில இல்லை, நமக்குள்ளேயே இருக்கிறாங்க. யார்கிட்டயும் சொல்லாதீங்க, நமக்குள்ளே இருக்கு. பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவராய் இருக்கும் அந்த கூட்டத்தை விட்டு ஆண்டவர் சொல்கிறார், விலகு. நீ விலக்காத, அவங்கள நீ தள்ளி வைக்காத, நீ கேர்ஃபுல்லா இரு. ஏனென்றால் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும். அதனுடைய ரிவர்ஸ் என்ன? அதை யோசித்துக் கொள்ளுங்க. அசிங்கத்தோடு சேர்ந்து கொண்டால் அசிங்கமாகும், வேஷதாரியோட நடந்தால் நாளைக்கு நீயும் வேஷதாரியாகத்தான் இருப்பாய். பொய் பேசுகிறவனுடைய சம்பந்தம் கலந்தால் பொய் பேசும் ஆவி உன்னையும் பிடிக்கும், இச்சையின் ஆவி உன்னையும் பிடிக்கும். உன் நண்பன் சொல்லுவான், இதை பாரு, இதை பாரு, நல்ல நல்ல ஒரு வீடியோ இருக்கு, அனுப்பட்டுமா? அனுப்பினா
கை காலை உடச்சிருவேன்னு சொல்கிற தைரியம் விசுவாச பிள்ளைகளுக்கு இருக்கும். என் ஃபோனில் அந்த அசிங்கம் வரக்கூடாது. இன்ஸ்டாகிராம் ஐடி அங்கேருந்து ரிக்வெஸ்ட் வருது, இங்கேருந்து ரிக்வெஸ்ட் வருது, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணக்கூடாது. விசுவாச பிள்ளை யாருன்னு பார்க்கணும். என்ன என்ன பண்ணிட்டு இருக்கான், வாட் இஸ் தி டிரான்சாக்டிங், டு யூ நோ எவ்ரி ஒன் ஆன் தி சோஷியல் மீடியா டிரான்சாக்டிங் சம்திங். சும்மா நேரம் போக்குறதுக்காக, பொழுதுபோக்குறதுக்காக யாருமே அங்கே இல்லை. எவ்ரி ஒன் இஸ் டிரான்சாக்டிங் சம்திங். பி வெரி வெரி கிளியர் வாட் யூ வாண்ட் டு டிரான்சாக்ட் த்ரூ யோர் ரெஸ்பான்சஸ் ஆன் சோஷியல் மீடியா. அல்லேலூயா. மூணாவது காரியம், தேவ பக்தி உள்ளவனாக நான் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? ரோமருக்கு எழுதப்பட்டிருந்திருப்போம் 12:1 ஆண்டவர் சொல்லுகிறார், ஆஃபர், ஒப்பு கொடு. எதை ஒப்பு கொடுக்கணும்? என்னையே ஒப்பு கொடு, என்னையே ஒப்பு கொடுப்பேன். ஆஃபர் யோர் செல்ஸ், காட் சேஸ், Romans 12:1. அல்லேலூயா. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. நான் தேவ பக்தி உள்ளவன் என்று எனக்கு எப்படி தெரியும்? நான் புத்தி உள்ள ஆராதனை செய்கிறவனாய் இருப்பேன். நான் புத்தி உள்ள ஆராதனை செய்வது எப்படி? என்னுடைய பாண்டங்களை, ஐ வில் ஆஃபர் மை ஆர்கன்ஸ், ஐ வில் ஆஃபர் மை ஹோல் பாடி டு தி லார்ட். அல்லேலூயா. நான் முன்பும் இந்த சபையிலே சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், பலிபீடத்திலே வைக்கப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தருக்குரியவைகள். பலிபீடத்தில் ஒரு காரியத்தை வைத்து விட்டு அதை திரும்ப எடுக்க உனக்கு அனுமதியும் கிடையாது, உனக்கு அருகதையும் கிடையாது. பலிபீடத்தில் உன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாய் என்றால், சண்டே மட்டும் அதை வைங்க ஆண்டவரே, மண்டே வந்து எடுத்துட்டு போறேன், திரும்ப சண்டே ஒப்பு கொடுக்குறேன் சொல்ல உனக்கு அனுமதி கிடையாது, அருகதையும் கிடையாது. சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாய் என்றால் அங்கேயே ஒப்பு கொடுக்கப்பட்டதாக இருக்கணும். அல்லேலூயா. ஒப்பு கொடு, கர்த்தர் சொல்லுகிறார், ஓடு, நாடு, விலகு, ஒப்பு கொடு. கர்த்தர் தாமே நம்மை இந்த செய்தியின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையை நம்மளை விதைத்து அதை கனிதரும் விருட்சமாக பலகி பெருக செய்வாராக. நம் மூலமாக நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, நம்முடைய சமுதாயம், நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட உகந்த பாத்திரமாக கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்த நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.